கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நேரத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பெரிதான கிருபை மட்டுமாக தேவன் நம்மோடு கூட இருந்து வழி நடத்தினார். கடந்த வாரங்கள், கடந்த நாட்கள் எல்லாவற்றிலும் தேவனுடைய சமாதானத்தை காண கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நாம் கடந்த சில வாரங்களாக கீழ்ப்படிதல் என்ற தலைப்பை குறித்து நாம் தலைப்பின் கீழாக அநேக வேத பகுதிகளை எடுத்து தியானித்து வருகிறோம். நமக்கு ஆதாரமாக ஒரு வேத பகுதி வாசிக்கலாம். உபாகம புஸ்தகம் 11வது அதிகாரம் அதனுடைய 13லிருந்து 15 வசனங்கள் வரையிலும் நான் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். உபாகம புஸ்தகம் 11வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்திலிருந்து 15வது வசனமுடைய, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளை கீழ்ப்படிந்தால், நீ உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்திலே உங்கள் தேசத்திலே முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்றார். நமக்கு சொல்லுகிற இந்த ஆசீர்வாதமான வார்த்தை, இன்று தேவன் உங்களுக்கு சொல்லுகிற உங்களுக்கு விதிக்கிற இந்த நியமத்தின்படி சட்டத்தின்படி நீங்கள் கீழ்ப்படிவதற்கு தயாரானார். எதற்கு தயாராக வேண்டும்? நாம் கீழ்ப்படிவதற்கு தயாரானால் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க தயாராயிருக்கிறார். ஆமென். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி இன்றைக்கு இந்த தேவ செய்திக்காக கடந்து செல்ல விரும்புகிறேன். நான் கர்த்தருடைய ஊழியத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டு நான் ஒரு 21 நாட்கள் கேரளாவில் ஒரு திருச்சபையில் இருந்து உபவாசம் இருந்து ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஆண்டவரை ஊழியத்திற்கு எங்கே அனுப்புகிறீர் என்பதற்காக ஆண்டவர் எதுவுமே எந்த இடத்துக்கு போகணும் என்று எதுவும் சொல்லவில்லை. அதற்கப்புறம் 3 நாள் எங்க வீட்டில் உபவாச ஜெபம் வைத்திருந்தோம், அதிலும் எதுவும் சொல்லவில்லை. அதையும் முடித்து நானும் என்னுடைய தாயாரும் என்னுடைய தங்கச்சியுமாக 3 பேருமாக இணைந்து நாங்கள் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம். குடும்ப ஜெபம் பண்ணி பைபிளை படித்து விட்டு மூடி வைத்து ஜெபிக்கலாம் என்று முழங்கால் படிக்கவோ சேர்ந்து போ என்று ஒரு வார்த்தை என்னுடைய தலைக்கு மேலாக கேட்டது. அந்த வார்த்தை தான், அந்த சத்தம் தான் என்னை இன்றைக்கும் இந்த இடத்தில் நிறுத்தி இருக்கிறது. அல்லேலூயா. நான் இது ஒரு ஊழியக்காரிடத்தில் சொல்லும் பொழுது அவர் என்னிடத்தில் இப்படிதான் கேட்டார், சேர்ந்து போன்னு சொன்ன உடனே நீ எதுக்கு இப்ப ஈரோடு ஊழியம் செய்துட்டு இருக்கிறேன்? அல்லேலூயா. அது ஒரு நியாயமான கேள்வி. சேர்ந்து போ சொன்ன நீ எதுக்கு ஈரோடுக்கு வந்திருக்கிறேன்? உண்மையிலே நான் சேரத்துக்கு தான் வந்து சேரம் சொன்னதுனாலதான் சேரத்துக்கு அந்த இடத்திற்கு கர்த்தர் என்னை அனுப்பினார். அந்த இடத்திலிருந்து சேலத்திலிருந்து தான் கர்த்தர் இந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ சேலத்திற்கு வந்து ஒரு தேவ ஊழியரோடு கூட இணைந்து ஊழியத்தை செய்து கொண்டிருந்தேன். அவர் அந்த ஆலயத்தை சுத்தம் பண்ணுவதும் மற்ற விதமான காரியங்கள் எல்லாம் நான் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் 2001 வருஷம் ஏப்ரல் மாசம் மார்ச் ஏப்ரல் மாதத்தில் ஒரு ட்ரைனிங் நடந்தது. சேலம் சேலத்தில் ஓமல்லூர் பகுதியில் வைத்து பிபிஎஸ் ட்ரைனிங் நடந்தது. நான் அந்த வருடம் திண்டல் நம்ம காரப்பாறையில் வைத்து ஒரு கிராமத்தில் பிபிஎஸ் நடத்துவதற்காக அந்த பிபிஎஸ் ட்ரைனிங்கு செல்வதற்காக நான் ஊழியரிடத்தில் அனுமதி பெற்றுக் கொண்டேன். என்னுடைய பொறுமையை சோதிக்கிறதுக்கோ என்னமோ தெரியவில்லை. அவர் என்ன சொன்னார்னா, காலையில் எழுப்பி 9 மணிக்கு நான் ட்ரெயின் அந்த பஸ் ஏறணும். அவர் காலையில் என்ன சொன்னார் அப்படின்னா, அதை நேரில் போய் மேட்டூர் கிடையூர் மேட்டூர் போய் ட்ரெயின் அந்த அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் விசுவாசிகளெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா, போக மாட்டேன்னு சொல்றதுக்கும் என்னால் முடியவில்லை. போனால் இங்கே இந்த ட்ரெயினிங்கும் போக முடியாது. இந்த ரெண்டு இடத்துலும் நான் சிக்கப்பட்டிருக்கிறேன். என்ன பண்றதுன்னு தெரியல. மிகுந்த வேதனை, ரொம்ப கஷ்டம், மனசு ரொம்ப நொந்து போனது. வேக வேகமாக ரெடியாகி நேரே பஸ் மினி பஸ் பிடிச்சு ஒரு பஸ்ல போய் நேரே மேட்டூர்ல இறங்கினேன். அங்க இருக்கிற விசுவாசிகள் எல்லாம் போய் எல்லா வீட்டுல ஓடி ஓடி போய் சொன்னேன், எல்லாரும் ஒரு இடத்துக்கு வந்துருங்க, சீக்கிரமா எனக்கு ஒரு ட்ரைனிங் போகணும். அதற்காக பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணிட்டு வந்து சொன்னதுனால அவருடைய வார்த்தையை தட்ட முடியாததுனால நான் வந்திருக்கிறேன். நீங்க எல்லாரும் சீக்கிரமா வந்துருங்கன்னு சொல்லிட்டு ஓடி அவங்களை கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு ஜெபம் பண்ணிட்டு அடுத்த மினி பஸ்ல ஏறி சங்கரிக்கு வந்துட்டேன். அந்த ஐயா முன்னாடி இருக்கிறேன், போயிட்டு போயிட்டியா அப்படின்னு போயிட்டேன். ஜெபம் பண்ணியா? எல்லாரையும் கூப்பிட்டு ஜெபம் பண்ணிட்டேன். ஐயா என்னை அனுப்புனே அனுப்பிதான், வேற வழி இல்லை, அவருக்கு காசை கொடுத்து அனுப்பி விட்டா. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அன்னைக்கு நான் மேட்டூர் போக மாட்டேன்னு அடம்பிடிச்சு வேணா தான் ஒரு கலகத்தை பண்ணி நான் ட்ரைனிங் போயிருக்கலாம். ஆனால் அன்றைக்கு அந்த இடத்துல அதை செய்ய முடியாதபடிக்கு செய்யாதபடிக்கு என்னை
கர்த்தர் கிருபையினாலே காத்து கொண்டதுனாலே இன்றைக்கும் தேவனுடைய ஊழியத்தில் ஆண்டவர் நிறுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை அன்னைக்கு நான் அடம் பிடிச்சிருந்தா அவருடைய சுபாவத்துக்கு அடம் பிடிக்க அன்னைக்கே சங்கையை விட்டு காரி பண்ண வேண்டியிருக்கும். அவருடைய அந்த முரட்டு குணத்திற்கும் என்னுடைய அடப்பிடியும் கூட சேர்ந்திருந்தா அப்பவே காலி பண்ணி நான் சகையை விட்டு மறுபடியும் கேரளாவுக்கோ எங்கேயாவது போயிருப்பேன். ஆனா இந்த இடத்துல ஊழியத்தை ஆரம்பிக்க முடியாது. கர்த்தருடைய சமூகத்தில் நான் எதற்காக இதை இந்த உதாரணத்தை என்னுடைய வாழ்க்கையில இருந்து தான் சொன்னேன் என்றால், கர்த்தர் நமக்கு கொடுக்கிற சில சந்தர்ப்பங்கள், சில சூழ்நிலைகள், ஒரு சிலர்கள் சொல்லுகிற அந்த நேரத்தில் சொல்லுகிற வார்த்தைகள், அல்லது சில அதிகாரத்தோட சொல்லுகிற வார்த்தைகள், சில நேரங்கள் நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனாலும் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல ஊழியர்களுக்கு கீழ்ப்படிந்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பது நிச்சயம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு என்ன சொல்லுவோம். இங்கே அமர்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு என்ன சொல்லுவோம். கீழ்ப்படியணும்னு சொன்னால் எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லாராலும் எல்லாத்தையும் கீழ்ப்படிய முடியாது. முடியுமா? முடியாது. உதாரணத்திற்கு நான் கேட்கிறேன், அருமையான மனேஷ், நான் உதாரணத்துக்கு எடுக்கிறேன், மன்னித்துக் கொள்ளுங்கள். மனேஷ் கரெக்டா கேரளாவுக்கு புறப்படுறதுக்கு டிக்கெட் எடுத்து அவன் ரெடியாகி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறதுக்கு ரெடியாகி கொண்டிருக்கிறான். எல்லாமே ரெடியாகி கிளம்புறதுக்கு பேக் பண்ணி கொண்டிருக்கிறது. திடீர்னு நான் ஒரு போன் பண்ணி, மனேஷ் நீ கொஞ்சம் அவசரமா வரணும், நீ ஒரு அவசரமான ஒரு வேலை இருக்கு, சின்ன ஒரு வேலை இருக்கு, அதை செய்துட்டு நாளைக்கு கிளம்பலாம், இல்லன்னா ஒரு 2 மணி நேரம் பொறுத்து கிளம்பலாம், இல்ல பாஸ்டர் என் ட்ரெயின் விட்டா மிஸ் ஆயிடும், அதை விட்டுச்சுன்னா எனக்கு நிறைய ப்ரோக்ராம், நான் என்ன ஏகப்பட்டதை வச்சிருக்கிறேன், நோ பாஸ்டர் என்று சொல்வதற்கு 1000 காரணங்கள் இருக்கிறது. என்றால் டிக்கெட் வேஸ்ட் ஆகி போயிடும், சமயம் வேஸ்ட் ஆகி போயிடும், எடுத்த முடிவு நண்பர்களோடு சேர்ந்து போகலாம் என்று ரொம்ப ஆசையாக எடுத்த முடிவு, இத்தனையும் கட்டுப்படுத்தி சாதாரண ஒரு வார்த்தைக்கு முன்பதாக அதை அடங்கி அத்தனை டிக்கெட்டை கேன்சல் பண்ணி ரிட்டர்ன் திரும்ப அடுத்து இன்னொரு டிக்கெட் எடுத்து அந்த நஷ்டத்தை எல்லாம் ஏற்படுத்தி ஒரு ஊழியர்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது என்பது சாதாரணமான காரியமா அசாதாரணமா? ஒரு சில நேரங்களில் சாதாரணமான ஒரு குழந்தையுடைய வார்த்தை கூட அந்த நேரத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நாம் யாருக்கு கீழ்ப்படி வருவோம் என்று முக்கியமல்ல, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற தேவ பிள்ளைகளை எந்த இடத்திலும் ஆண்டவர் காப்பாற்றி விடுவது உண்மை. ஆமே. அல்லேலூயா. நீங்க உண்மையாக கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தால் சாதாரண ஒரு குழந்தையை கொண்டு நீ உங்களை காப்பாற்றி விடலாம். சாதாரண ஒரு 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 ஏதோ ஒரு பொருள்களை கொண்டு கூட உங்களை காப்பாற்றி விடலாம். சாதாரண உங்க வாகனத்தை கொண்டு காப்பாற்றி விடலாம். ஆமே. ஒரு இடத்துக்கு நீங்க புறப்படுகிறீர்கள், திடீர்னு வாகனம் பஞ்சர் ஆகி போச்சு, இல்லைன்னா ஏதோ மக்கார் பண்ணுது, அந்த இடத்திற்கு நீங்க அந்த குறிப்பிட்ட நேரத்தில் புறப்பட முடியவில்லை, ரொம்ப வேதனைப்பட வேண்டாம், அந்த இடத்தில் கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார் என்ற அர்த்தம். அல்லேலூயா. நீங்கள் அந்த இடத்தில் பதட்டப்படாமல் கீழ்ப்படிந்தால் தேவனுடைய வார்த்தையை கொஞ்சம் நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை காண முடியும். இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேண்டுமானால், உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் வேண்டுமானால், ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க தேசத்துக்கு நான் மழையை பெய்து உங்களுக்கு உங்களுடைய நல்ல புல்லுகளை முளைக்க செய்து உங்களுக்கு ஆகாரத்தை தர வேண்டுமானால் நீங்கள் எனக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. உபாகமம் 11:13 நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தா. அப்படி நீங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தா. எஸ். அடுத்து, நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்திலே உங்கள் தேசத்தில் மழையே உன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் தேசத்திலே விளைச்சல் எடுக்கும்படிக்கு, உங்க வீட்டில் எண்ணெய் உண்டாகிறதற்கு, உங்க வீட்டில் ஆகாரம் உண்டாவதற்கு, உங்க வீட்டில் ஆசீர்வாதம் உண்டாவதற்கு
சந்திக்க வேண்டும் என்று விருப்பம் கொடுத்ததினாலே எத்தனை பேர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விருப்பம் கொண்டிருக்கிறாரோ அவர்களை கர்த்தர் நிச்சயமாகவே அவர்களிடத்தில் கர்த்தர் ஊழியர்களை அனுப்பிவிடுகிறார். ஒரு ஊழியரை அவரை சாதாரணமானவராக இருக்கலாம், படித்தவராக இருக்கலாம், படிக்காதவராக இருக்கலாம், அவருடைய பிரஸ்டீஜ் அல்ல அங்கே இருக்கிற விஷயம். அவருக்கு அவருக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஊழியம், அவரிடத்தில் இருக்கிற அபிஷேகமும் அந்த ஊழியரை அந்த இடத்திற்கு கொண்டு வருகிறது. அல்லேலூயா. ஒரு விதவையோட வீட்டிற்கு கொண்டு வருகிறார் ஆண்டவர். அவரை கொண்டு வந்து அந்த இடத்துல நின்று அந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்த உடனே அந்த சகோதரியை பார்த்து, நீ ஒண்ணு செய், நீ வீட்டுக்கு போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா, வர்ற வழியில கொஞ்சம் அப்பத்தை கூட கொண்டு வர, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்ற அந்த நேரத்தில் உண்மையான அனுபவத்தை அந்த விதவை ஸ்திரீ சொல்லுகிறா, ஐயா எங்க கையில ஒண்ணும் இல்லப்பா, ஒரே ஒரு கொஞ்சோண்டு மாவு இருக்கு, அதை சுட்டு சாப்பிட்டு நானும் என் பையன் சாகிறதுக்கு இருக்கிறோம், இனி நாளைக்கு எங்க வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. அவர் என்ன சொன்னார் தெரியுமா, உண்மையிலே சொல்றேன், எனக்கு அதை விட வேதனையா இருக்கு, நான் இந்த வேத பத்தி தியானிக்கும் போதெல்லாம் இவ்வளவு கொடுமையா இருக்கலாமா ஊழியக்காரங்க, நான் இருக்கிறதுல கொஞ்சோண்டு கொண்டு வா இருக்கு. நான் யாராவது அப்படி கேட்க முடியுமா? ஒரு ஊழியக்காரனுடைய அந்த வார்த்தை எப்படி இருக்கிறது, அந்த நேரத்தில் கேட்கிற நமக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்படியுமா ஊழியக்காரர் இருப்பாரு? நிறைய பேருக்கு வேதனையா இருக்கும். என்ன ஒரு ஊழியக்காரர் நம்முடைய சூழ்நிலையை புரியாம இருக்கிறாங்க. ஆனா ஊழியக்காரருக்கு ஒண்ணு தெரியும், உங்க சூழ்நிலையை பார்த்து வாழ்கிறவர் அல்ல ஊழியக்காரர்கள், என் பரலோக வார்த்தையினுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். சில ஊழியர்களை கர்த்தர் அனுப்பிவிட்டு பரவாயில்ல அதுல இருந்து கொஞ்சம் கொடு அப்படின்னு சொன்னா, ஒருவேளை நிறைய ஊழியர் நிறைய விசுவாசிகள் கையில் எவ்வளவு இருக்குதுன்னு இன்னைக்கு ஊழியக்காரன் சொல்லாத காரணமே இதுதான். சம்பளத்தை எவ்வளவு சம்பளம்னு கூட இன்னைக்கு சில ஊழியர்களுக்கு சொல்றதுக்கு விசுவாசிகள் பயப்படுறாங்க. ஏன்னா ஏதாவது கேட்டு போட்டதா என்ன பண்றது அப்படின்னு பயப்படுறாங்க. காலத்தில் இருக்கிறோம் அல்லையா. இன்றைக்கு தேவ சமூகத்தில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் திருப்பி பார்ப்போம். கீழ்ப்படிவதற்கு நாம் தயாரா இருக்கிறோமா? அப்படி இருந்தீங்கன்னா உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அந்த எலியா சொன்னது போல அந்த விதவை செஞ்சாலா இல்லையா? செய்தா. செய்ததுனால என்ன நடந்தது? காலையில் எழுப்பி மறுபடியும் பசிக்குதுல்ல, பாத்திரத்துல ஏதாவது ஒட்டி இருக்குமாலும் பாக்குறதுக்கு களத்தை திறந்துக்கிறோம், மறுபடியும் அரப்பான மாவு அல்ல இல்லையா? இப்படிதான் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிச்சாங்க. தவிர ஒட்டுக்கா கொட்டி பானையை வடிய வைக்கிறதுல டெய்லி தேவையான அத்தனையும் ஆண்டவர் அண்ணன்னைக்கு கொடுத்து போட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி வந்து பாடிட்டு போயிட்டேன்.
அது கொஞ்சம் கசப்பாக தான் இருந்துச்சு. இதை விட ரொம்ப கசப்பு என்னன்னா, மரத்தால நான் படித்த பெல் காலேஜில் நான் வாரணா இருக்கும்போது எனக்கு கீழே இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. அங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அங்கே ஒரு ஃபங்க்ஷன்னா, நாங்கள் பெல் காலேஜ் படித்த இடத்துல மண் தான் ஷெட்டு இருக்கும், ஷெட்டு வந்து மண்ணில் இருக்கும், தங்குறதுக்கு வேறு வீடு இருக்கும், படிக்கிற கால் வந்து மண், கீழே வந்து செம்மண்ணாக இருக்கும். திருநெல்வேலி கன்னியாகுமரி ஏரியாலெல்லாம் ஒரு வித்தியாசமான மண் இருக்கும், அந்த மண் செம்மண், காலெல்லாம் வச்சுருந்தா அப்படி சிவப்பு கலர் செங்கல் கலர் வரும். அப்போ ரெண்டு நாள் செமினார், ஃபர்ஸ்ட் நாள் வெள்ளக்காரங்க வெளிநாட்டுக்காரங்க சாய்ப்பெல்லாம் வந்து அவங்க எல்லாம் வந்து ஃபுல் பீட்டின் பக்கத்தில் சேர் போட்டு காலு மேல காலை போட்டு ஷூவை போட்டு இப்படி ஆட்ட ஆட்டம் ஆட்டிட்டு எல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு எல்லாம் போயிட்டாங்க. அடுத்த நாள் எங்க ஊழியர் கூட்டம், எங்க ஊழியர்களும் விசுவாசிகளும் பிள்ளைகள் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாம் கூட ஒரு 10-100 பேருக்கு மேல 100-150 பேருக்கு இந்த பக்கம் இருக்குது. நாங்கள் ஊழியர்கள் எல்லாம் சேர்ல உட்காந்துருக்குறோம், ஸ்டேஜில் பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, நாங்கள் அந்த பக்கம் இருக்கிறோம். ஒவ்வொருத்தரெல்லாம் சாட்சி சொல்றதுக்கு டைம் கிடைச்சது, என்னுடைய நேரம் வந்தது. நானும் அப்போ இங்கிருந்து போயிருக்கிறோம், ஈரோடு சங்கிலிருந்து தான் அந்த போயிருக்கிறோம். முன்னாடி வந்த பயிற்சி சாட்சி சொல்லுவார் அப்படின்னு எனக்கு ஆரிசையை சொன்னான். நான் முன்னால் வந்தேன், சாட்சி சொல்றதுக்கு வந்து பக்கத்தில் வந்து மைக்கை பிடிச்சேன். அங்கே இருந்துட்டு வந்து டே கோ என்ன இது, என்னது காலில் என்ன போட்டிருந்தேன், சப்பல் போட்டிருந்தேன். அன்னைக்கெல்லாம் சிப்பர் தான், அந்த சிப்பர் சப்பலை போட்டு மண்ணை இறக்குறதுனால அங்கே உட்காந்துருக்கிற அத்தனை பேரும் சப்பல் போட்டு தான் உட்காந்துருக்கிறேன். அத்தனை பேர் முன்னாடியும் போய் பின்னால் போய் சப்பலை கழுக்கிட்டு மறுபடியும் வந்து வந்து சாட்சி சொல்லுங்கள். சில நேரங்களில் கீழ்ப்படிதல் என்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அவ்வளவெல்லாம் பெட்டு சும்மி எப்படி பாஸ்டர், சில நேரங்கள்லாம் எப்படிதான் நீங்க பிடிச்சிருந்தீங்க அப்படின்னு கேட்கறவங்க உண்டு. அப்படி இருந்ததுனால இன்னைக்கு உங்க முன்னாடி இங்க நிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் இது மட்டும் இல்லைங்க, இன்னும் கர்த்தர், நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த ஆசீர்வாதமாக யாரு எப்போ நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறேனோ அப்போதெல்லாம் கர்த்தரனை ஆசீர்வதித்து இருக்கிறார். எப்பெல்லாம் கீழ்ப்படியாம போயிருக்கிறேனோ அப்பெல்லாம் வேதனைகளை பெற்றிருக்கிறேன். கீழ்ப்படுகிறவர்களின் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் தலைமையிலே ஆண்டு வர்ஷிக்கப்பட போகிறார். இன்றைக்கு தேவ சமூகத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் நீங்கள் கீழ்ப்படிந்தால் தேவனுடைய ஆசீர்வாதம் வரும். இவ்வளவு ஆசீர்வாதமான காரியம் கீழ்ப்படிஞ்சா இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கு என்று தெரிஞ்சும் உங்களை கீழ்ப்படிய விடாம தடை செய்கிறது எது? கலாத்தியருக்கு எதிரான நிரூபம் 3 அதிகாரம் 1 வாக்கியம். வீட்டுக்காரர்கள் யாருதான்
சொல்லுங்களே, எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் தடை செய்கிறதுனா நான் தான் காரணம். சில நேரங்களில் அது ஒத்துக்கொள்ள முடியாது. இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஆசீர்வாதத்தை தடை செய்கிற அந்த எது, அது என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடித்தால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். நமக்கு வர வேண்டிய நன்மைகளை தடை செய்கிறது கீழ்ப்படியாத என்று சொல்லுகிற சின்ன விஷயம், கீழ்ப்படியாம என்ற ஒரு சின்ன தவறு வாழ்க்கை முழுவதும் உங்களை ஆசீர்வாதத்திலிருந்து விலக்கிவிட்டோம். ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளை கீழ்ப்படிந்தால், நீ உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்திலே உங்கள் தேசத்திலே முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்றார்.